அனைவருக்கும் வணக்கம் அன்புடன் முனைவர் கி கணேஷ் இன்றைக்கி நாம் கடவுள் எங்கே இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஒரு சீடன் ஒருவன் ஒரு குரு நீண்ட காலமாக கல்வி கற்றுக்கிட்டே இருந்தான் அவன் மனசில் ஒரு பெரிய சந்தேகம் ரொம்ப நாள் இருந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படி இருக்கிறப்போ ஒரு நாள் சமயம் பார்த்து குரு கட்ட தன்னுடைய கேள்வியை அந்த சீடன் கேட்குறான் குருவே நான் ரொம்ப நாளாக கேட்கணும்னு நினச்சேன் இந்த கடவுள் எங்கே இருக்கிறாரு அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறான் இப்போ குரு மனசில் நினச்சிக்கிறாரு இவ்வளவு நாள் கல்வி கற்றும் கூட இன்னமும் அவனுக்கு கடவுள் எங்கே இருக்காருன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு நீ வந்து ஆட்டை தோளில் போட்டுக்கிட்டு காணும்னு தேடிக்கிட்டு இருக்கிற சரி கடவுளை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழி தர்றேன் நீ எல்லா பக்கம் போய் தேடு அந்த கடவுள் பார்த்த அப்படின்னா வலதுகால் சிற்ப இடதுகாலலேயும் இடதுகால் சிற்ப வலதுகாலலையும் போட்டிருப்பார் அவங்க தான் கடவுள் நீ கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி சீடர் சொல்கிறார் இவனும் கோயில் குளம் இந்த மாதிரி புனித தலங்கள் எல்லா பக்கம் போகிறான் போய் எங்காவது யாராவது வலதுகால் சிற்ப இடதுகாலிலையும் இடதுகால் சிற்ப கால்லையும் போட்டிருக்கிறாங்களா அப்படின்னு தேடிக்கிட்டே இருந்தான் நீண்ட காலம் இந்த தேடுதல் நடந்துக்கிட்டே இருக்குது ஒருவேளை ஏதாவது கோயிலுக்குள்ளே கடவுள் அப்படி செருப்பு போட்டிருக்காரா அப்படின்னு பார்க்கலான்னு முடிவு பண்ணி கோயிலுக்குள்ளேயும் போய் தேடுறான் காசி ராமேஸ்வரம் இப்படி எல்லா இடங்களுக்கும் போகிறான் எங்கேயுமே அவனுக்கு கடவுள் கிடைக்கவே இல்லை அவனுக்கு வீட்டு ஞாபகம் மேலே வர வர ஆரம்பிச்சது உடனே தன்னுடைய வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட காலம் கழித்து அவன் வீட்டுக்கு போகிறான் அவன் வர்ற செய்தியை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அம்மா ஓடி வர்றாங்க அம்மா ஓடி வந்த உடனே அம்மா காலில் விழுந்து வணங்குறான் அந்த சீடனாக இருந்த அந்த பிள்ளை அம்மா காலில் பார்த்தா வலது கால் செருப்பு இடது கால்லேயும் இடது கால் செருப்பு வலது காலில் இருக்குது பிள்ளையை பார்க்குறதுக்கு ஓடி வருகின்ற அவசரத்தில் இந்த மாதிரி மாற்றி மாற்றி செருப்பு அணிஞ்சிட்டு வந்திருக்காங்க அப்போ தான் அந்த அந்த பிள்ளைக்கு அந்த குருவினுடைய சீடனுக்கு புரிந்தது கடவுள் அப்படிங்கிறவங்க வேறு எங்கேயுமே இல்லை அம்மாவுடைய வடிவத்தில் இங்கேயே இருக்காங்க நமக்கு இந்த உலகத்தை காண்பிச்சது இந்த உலகத்தில் நம்மளை ஒரு சிறந்த ஆளாக உருவாக்கினது எல்லாமே தாய் தான் அப்போ தாயை விட சிறந்த கடவுள் அப்படிங்கிறது இந்த உலகத்தில் எங்கேயுமே இல்லை அப்படிங்கிறது தான் நாம் இதில் தெரிஞ்சுக்கிறோம் மிக்க நன்றி